இன்று காலை 10 மணிக்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் தலைமை நிலைய உறுப்பினருடைய ஆலோசனையும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் குறிப்பாக அதிமுகவுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஜெயக்குமார், சி வி சண்முகம் உள்ளிட்ட பல்வேறு உறுப்பினர் பங்கேற்றிருந்தார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக அதாவது நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எனவும் பொருளாளர் பதவி இந்த ஓபிஎஸ் உடைய பதவியை நீக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியே இருக்கிறது. அதற்கு ஏற்றாப்போல் வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்தித்த ஜெயக்குமார் அவர்கள் இந்த கேள்வி எழுப்பியதற்கு சூசகமாக இதில் போடப்பட்ட தீர்மானம் அனைத்தும் குறிப்பாக வரக்கூடிய பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையில் இந்த கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. நேற்று கூட ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக ஒருங்கிணைப்பாளர் இணைப்பாளர் கையெழுத்து இல்லாமல் வெளியே கூடுகிற கூட்டம் என்பது சட்டத்திற்கு சட்டவிதிக்கு எதிரானது ஒரு கருத்தை கூட அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருந்தார். இதற்கிடையில் இந்த தலைமை அலுவலகத்தில் குறிப்பாக ஓபிஎஸ் உடைய புகைப்படத்தை ஒரு அதிமுக நிர்வாகி ஒருவர் கிழித்தது என்பது மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கிடையில் ஒரு மணி நேரமாக நடைபெற்ற இந்த கூட்டம் சட்டமே முடிந்திருக்கிறது. இந்த கூட்டம் குறிப்பாக பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஜீ தமிழ் நியூஸ் செய்தியாளர் நௌஷாத்.